ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்டாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெமெடி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு ஹேர் மாஸ்க் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் டேண்ட்ரஃப் ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் இந்த ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணுறனால நம்ம ஹேருக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் டீட்டெயிலாக சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹேர் மாஸ்க்கு ஜஸ்ட் 3 இன்க்ரீடியன்ஸ் தான் தேவை. ஃபஸ்ட்டு ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் 3 ஸ்பூன் வந்து அரிசி ஆட் பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு செகண்டாக வந்துட்டு 3 ஸ்பூன் வந்து வெந்தயம் ஆட் பண்ணிக்க போகிறேன். ரெண்டையுமே வாட்டர் ஆட் பண்ணி ஓவர் நைட் ஊற விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு நான் வந்துட்டு கத்தாழை எடுத்துக்க போகிறேன். ஒரு ஹாஃப் கத்தாழை எடுத்து சைடில் இருக்க முள் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த உள்ளே இருக்க ஜெல்லை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம இந்த ஹேர் மாஸ்க்குக்கு அதை ஆட் பண்ண போகிறோம். ஜெல்லை எடுத்துகிட்டு அதை வந்து வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்துட்டு அலோவேரால இச்சிங் சென்சேஷன் இருக்கும். ஸோ அதை வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு க்ளீனான மிக்ஸி எடுத்துக்கோங்க. மிக்ஸியில் ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல வெந்தயம் அரிசி, அதை ஆட் பண்ணிக்க போகிறோம். வெந்தயத்தில் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது, ஃபோலிக் ஆசிட் அதிகமாக இருக்குது. ரைஸில் பார்த்திங்கன்னா அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. அரிசி வந்து நம்ம ஹேரோட ரூட்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாவே ஹெல்ப் பண்ணும். வெந்தயம் அரிசி ரெண்டுமே பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் க்ரோத்தை ப்ரமோட் பண்ணும், டேண்ட்ரஃப் ரெடியூஸ் பண்ணும், நம்ம ஹேர் ஃபாலையும் ரெடியூஸ் பண்ணும். மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம ஹேரை வந்து சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக மாற்றும். நெக்ஸ்ட்டு செகண்டாக வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அலோவேரா ஆட் பண்ணிக்க போகிறோம். அலோவேராவில் பார்த்திங்கன்னா நம்ம ஹேருக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. கற்றால் பார்த்திங்கன்னா நம்ம ஹேரை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணும், நம்ம ஹேர் க்ரோத்தை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லாவே ஹெல்ப் பண்ணும். கற்றாழை வந்து நம்ம ஹேரோட திக்னஸை இம்ப்ரூவ் பண்ணும், டேண்ட்ரஃபை ரெடியூஸ் பண்ணும். மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம ஹேரை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும், நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக மாற்றும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வந்துட்டு ஒரு நைஸ் பேஸ்ட்டாக வந்துட்டு நம்ம மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை அரைச்சிட்டு வந்துட்டேன். இதோட டெக்ஸ்சர் பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. இதை ஹேரில் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி ஒரு 45 minutes to 1 hour வந்துட்டு உங்கள் ஹேர்லேயே விட்டுருங்க. ஹேர்லேயே விட்டுட்டு அப்புறம் நீங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேரை வாஷ் பண்ணிடுங்க. வீக்லி 2x யூஸ் பண்ணலாம். நல்லா உங்களோட ஹேர் க்ரோ ஆகும், டேண்ட்ரஃப் ரெடியூஸ் ஆகும். இந்த ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். மெயினாக இந்த ஹேர் மாஸ்க் வந்து நம்ம ஹேர் ஃபாலை ரெடியூஸ் பண்ணும். இந்த ஹேர் மாஸ்க்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். கண்டினியூஸாக ட்ரை பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இந்த ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணதுக்கப்புறமே உங்கள் ஹேர் வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ முடிஞ்சால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள், அது எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும். நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்டாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஸ்டே டியூன்ட், டேக் கேர், பாய், சி யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.